மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வடிவியல். அதில் எடுத்துக்காட்டு 4.14 படத்தில், அதாவது இந்த கொடுக்கப்பட்ட படம் முக்கோணம் ஏபிசியில் டிஇ இணை ஏசி, ஓகேவா? டிஇயும் ஏசியும் இணையாக இருக்குது. அதே நேரத்தில் டிசியும் ஏபியும் இணையாக இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து டிஇ இணை ஏசி மற்றும் டிசி இணை ஏபி எனில் பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு, அதாவது பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபி என நிறுவுக. தீர்வு: இப்போ முக்கோணம் பிபிஏயில், முக்கோணம் பிபிஏயில் பிபிஏயில் டிசி இணை ஏபி, டிசியும் ஏபியும் இணை என்பதால் அடிப்படை விகித சமதேற்றத்தின்படி, அதாவது டிசி இணை ஏபி, அப்போது பிசி பை சிபி அந்த எதிர்பக்கத்தை வந்து பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். ஸோ பிசி பை சிபி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிஏ, ஓகேவா? இதை சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது முக்கோணம் பிசிஏயில், அதாவது இந்த முக்கோணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா டிஇயும் ஏசியும் இணை என்பதால் அடிப்படை விகித சமதேற்றத்தின்படி பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிஏ, ஓகேவா? இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒன்றாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாட்டிலிருந்து பிடி பை டிஏ பிடி பை டிஏ ரெண்டும் சமம் என்பதால் அப்போ பிசி பை சிபி இஸ் ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஏன்னா பிசி பை சிபியும் பிடி பை டிஏ தான், பிஇ பை இசியும் பிடி பை டிஏ தான். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிருமா? ஸோ சமன்பாடு 1.2 ரெண்டுமே பிடி பை டிஏன்றதுனால இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ பிஇ 1.2 சமன்பாடு 1.2 பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபி தேற்றம் நிரூபிக்கப்பட்டது, ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.